இந்த சம் பாத்தீங்கன்னா, சம்சுதீன் ரிப்பேர் த டூ பைப்ஸ் விச் வாஸ் அண்டர் ரிப்பேர். He found that if the two pipes A and B work simultaneously, the reservoir will be filled in 12 hours. After opening the pipe A, he found that the pipe A works twice more efficiently than the pipe B. Find the time taken to fill the reservoir if he opens the pipe A and pipe B independently. அதாவது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா, சம்சுதீன்றவரு ரெண்டு பைப்பை ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு பைப்புமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா அந்த ரிசர்வாயர், அதாவது ஒரு தண்ணி தொட்டி வந்து 12 மணி நேரத்துல ஃபில் ஆயிடுது. இப்ப சப்போஸ் அவரு பைப் ஏ வந்து திறந்து பார்த்தாரு, திறந்த உடனே தெரியுது அந்த பைப் ஏ வந்து பைப் பி விட ரெண்டு மடங்கு வேகமா தண்ணியை ஃபில் பண்ணுது. சப்போஸ் பைப் ஏ வந்து 10 மணி நேரத்துல ஃபில் பண்ணா பைப் பி வந்து 20 மணி நேரம் எடுக்குது. இப்ப என்ன க்வெஸ்சன்ல கேட்டுக்காங்கன்னா, அப்ப பைப் ஏவும் பைப் பியும் தனித்தனியா, ஐ மீன் இப்ப பைப் பி ஆன் பண்ணிட்டு பைப் பி ஆஃப் பண்ணிட்டு அப்ப டைம் என்ன அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டுக்காங்க. ஓகே, இங்க ஹிந்த் பாத்தீங்கன்னா, இந்த பைப் ஏ வந்து எக்ஸ் ஆர்ஸ் எடுத்துருச்சுன்னா பைப் பி வந்து 2x hours, அதாவது பைப் ஏ வந்து 10 மணி நேரம் எடுத்துருச்சுன்னா பைப் பி வந்து 2×10 20 hours எடுக்க போகுது. இப்ப சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை த பைப் ஏ டு ஃபில் த டேங்க் வந்து எக்ஸ் ஆர்ஸ் எடுக்க சொல்லிருக்காங்க. டைம் டேக்கன் பை த பைப் பி டு ஃபில் த டேங்க் வந்து 2x hours, அதாவது இங்க 10னா இங்க 20 இருக்க போகுது. அதுதான் நான் இங்க எடுத்திருக்கேன். அப்ப 1 hourல பைப் ஏ எவ்வளவு தண்ணி ரொம்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/x, அதே மாதிரி பைப் பி பாத்தீங்கன்னா 1/2x னு சொல்லிருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே சேர்த்து அந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு 12 மணி நேரம் எடுத்திருக்குது. சோ தட் நான் அதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, வொர்க் டன் பை த போத் தி பைப்ஸ் ஏ அண்ட் பி 1 hourல பாத்தீங்கன்னா 1/12 hoursல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 12 hoursல ஏவும் பியும் ஃபில் பண்றது, 12 hoursல ஏவும் பியும் ஃபில் பண்ணிருது. இதுவே 1 hourல பாத்தீங்கன்னா அப்ப 1/12 இருக்க போகுது. சோ அந்த ஏ வந்து 1/x, பி வந்து 1/2x. சோ ஏ வந்து நான் 1/x னும் பி வந்து 1/2x னும் எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 1/12 கிடைக்க போகுது. அடுத்து இப்ப எல்சிஎம் எடுத்தனா எனக்கு டினாமினேட்டர்ல 2x, நியூமரேட்டர்ல 1+2. சோ 3/2x வந்து 1/12 னு சொல்லிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2x வந்து 36, சோ தட் x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 18 hours. அப்ப ஏ பாத்தீங்கன்னா 18 hoursல அந்த டேங்க ஃபில் பண்ணது, அதே மாதிரி பைப் பி பாத்தீங்கன்னா 36 hours ஆகுது அந்த டேங்க ஃபில் பண்றது.